முத்திரையர்களே வரலாற்று ஆய்வாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் தமிழ் கூறும் நல்லுலகில் அரசர் மரபினர் என்றாலே அது தான் குறிக்கும் ஆனால் அதை முத்திரையர்களே இன்றைக்கு அறியாது இருந்த காலகட்டத்திலே இன்றைக்கு நியமும் அன்னை மாகாணத்து காலாப்பிடாரின் ஆசையோடு புதைந்து கிடந்த முத்திரையருடைய கல்வெட்டு செய்திகளெல்லாம் இன்றைக்கு வரலாற்று உலகில் மெயில் பதிவு நடந்து கொண்டிருக்கின்றது நியமம் அன்னை மாகாலத்து காலாப்படாரி ஆசியோடும் ஆன்மீக சித்தன் பெரும்பிடுகும் முத்திரையர் சூரன்மாறன் ஆசியோடும் முத்தரையர் வரலாற்று வீட்டுருவாக்கம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது அதன் அடிப்படையில் நீர் மேலாண்மை என்றாலே அது முத்தரையர் ஆட்சியை தான் குறிக்கும் முத்திரையர்கள்தான் நீர் மேலாண்மைக்கு முன்னோடியாக இருந்தவர்கள் காவிரிக்கு கரைகின்ற கரியாள சோழனுடைய வரலாற்றின் அடிப்படையிலும் கல் அழியாத அணைக்கட்டுக்கை கட்டி அணைக்கட்டு தொழில்நுட்பங்களின் தந்தை என்று கரியால் சோழன் பிரிவலத்தான் குறிப்பிடுகின்ற அந்த கரியால் சோழன் கால வருதல் இன்றைக்கு இந்த காணொலிகளை நாம் பார்க்க இருக்கின்றோம் சிங்களாடந்த பட்டை பெயரை கொன்ற முதலாம் ராஜராஜ சோழன் தன்னுடைய நீர் மேலாண்மையை குறிக்கின்ற வகையிலே ஒரு குமிளியை அமைத்திருக்கின்றான் அந்த குமிளியை பிற்காலத்தில் வருகின்ற முதலாம் குலோத்துங்க சோழன் அதாவது ராஜராஜ சோழன் பிறகு வருகின்ற அவனுடைய மரபிலே வருகின்ற முதலாம் குலோத்துங்க சோழன் அந்த குமுளியை மீட்டர் செய்து அதை மராமத்து பண்ணி அந்த கல்வெட்டிலே பதிவு செய்திருக்கின்றார் அதை தான் இந்த காணொலியிலே அந்த கல்வெட்டு படங்களையெல்லாம் நீங்கள் கண்டு கா கன்று கொண்டிருக்கின்றீர்கள் அத்தகைய குமிழி இன்றைக்கும் முத்தரையர் மரபில் வந்தவர்கள்தான் பிற்கால சோழர்கள் என்பதற்கு ஆதாரமாக இருக்கின்றது அந்த கல்வெட்டிலே மும்முடி சோழன் சிங்களானந்தக முத்தரையர் என்று அந்த கல்வெட்டு பதிவு செய்திருக்கின்றது ராஜராஜ சோழன் தன்னை சிங்களாந்தகம் முத்திரையர் என்று தன்னை பிர பிரகடப்படுத்திக் கொள்கின்றான் சிங்களாந்தகன் என்ற பட்ட பெயர் அவன் சிங்கள ஈழ நாட்டை வென்றதால் இந்த பெயர் ஏற்படுகின்றது அவன் எந்த ஊருடைய கும்பளியை புதுப்பித்திருக்கின்றான் நீர் அமைத்திருக்கிறான் என்றால் கொட்டியூர் என்னும் இடத்துல ஒரு குளத்தினை புதுப்பித்து நீர்வரத்திற்காக அந்த க குளி அமைத்து அந்த கல்வெட்டிலே பதிவு செய்கின்ற போதுதான் அங்கே ராஜராஜ சோழன் தன்னை மும்மிடி சோழ சிங்களாந்தக முத்திரையர் என்று தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றான் ஆகவே வரலாற்று ஆய்வாளர்களே இனி வருகின்ற காலகட்டங்களில் தமிழகத்தில் அரசர் மறைவினர் என்றாலே அது முத்திரையர்கள் தான் அது முற்கால முத்திரையர் சோழராக இருந்தால் சரி இல்லை இடைக்கால முத்திரையர் கொல சோழராக இருந்தாலும் சரி இல்லை பிற்கால முத்திரையர் குல சோழர்களாக இருந்தாலும் அங்கே முத்திரையர்கள் தான் காவிரி நதிக்கரையில் அரச பரபணை நிறவி பெருமையாக வாழ்ந்தவர்கள் அதன் அடிப்படையில் இனி வருகின்ற காலகட்டத்தில் ராஜராஜ சோழனை பிற்கால சோழர்கள் என்று நீங்கள் வரலாற்றில் பதிவு செய்ய வேண்டாம் அவர்கள் பிற்கால முத்துரை சோழர் மரபினர் என்றே நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் அதையே நீங்கள் எழுத வேண்டும் என்பதை இந்த கல்வெட்டு செய்தி ஆதாரமாக கொண்டு இந்த காணொலியிலே உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன் இதற்கான ஆதாரங்களெல்லாம் கீர்த்தி எனும் நூலிலே நான் விளக்கமாக ஆதாரத்தோடு எழுதியிருக்கின்றேன் அந்த நூல் விரைவிலே வர இருக்கின்றது ஆகவே நீர் மேலாண்மையின் முன்னோடி சமூகம் அது முத்திரையர் சமூகம் என்றைக்கெல்லாம் முத்திரைகள் ஆட்சி நடைபெறுகின்றதோ அப்போதெல்லாம் நீர் மேலாண்மை அதே போல் அரசின் அடிப்படையிலான ஆட்சி மக்கள் நலன் சார்ந்த ஒரு நல்லாட்சி இந்த தமிழகத்தில் முத்திரையர்கள் நடத்திய காரணத்தினால்தான் இன்றைக்கும் அவர்களுடைய ஆட்சி இல்லை என்றாலும் ஆண்டுகளுக்கு மேலாக தமிழகத்தில் ஒரு வரலாற்று சார்ந்த இடக்குழு இருக்கிறது என்றால் அது முத்திரையர் இனக்குழு என்பதை உங்கள் உள்ளத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள் அதற்கெல்லாம் காரணம் நாங்கள் அறத்தின் வழியில் ஆட்சி செய்த காரணத்தினால் அதனால் தான் தெய்வம் இன்றைக்கும் எங்களை ஈராயிரம் ஆண்டுகளாக தமிழக வரலாற்றோடு நாங்கள் பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் தமிழகத்தில் எத்தனையோ இனக்குடுகள் தோன்றியிருக்கலாம் மறைந்திருக்கலாம் ஆனால் முத்திரையர் என்ற சொல்லாட்சி இன்னும் பத்தாயிரம் ஆண்டுகளானாலும் தமிழகத்துடைய வரலாற்றிலே நிலைத்து நிற்கும் காரணம் சைவத்திற்கும் வைணவத்திற்கும் சமணத்திற்கும் துண்டு செய்த தூய உள்ளம் கொண்ட கொடையுள்ளம் கொண்ட பெருமுத்தரையர் வம்சத்தில் உதித்த நாங்கள் ஆழ பிறந்த முத்திரைகளே நாங்கள் இனிவரும் காலங்களில் எங்கள் உணர்வாளர்கள் எங்கள் உறவுகள் அங்கே தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களெல்லாம் தட்டி இழுப்பதற்கு நியமம் அன்னை மாகாணத்து காலப்படாரி அங்கே அதற்கான பணிகளை செய்து கொண்டிருக்கின்றால் விரைவில் தமிழகத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் அது முத்திரையர்களால் நிகழும் அது அறத்தின் அடிப்படையில் இருக்கும் அன்பின் அடிப்படையில் இருக்கும் மக்கள் நலர் சார்ந்த ஒரு நல்லாட்சியாக இருக்கும் அது சட்டத்தின் ஆட்சியாக இருக்கும் அங்கே ஏழைகளுடைய வாழ்வு மலர்வதற்காக அந்த ஆட்சி அருமை உறவுகளே இன்றைக்கு காவிரியிலே இந்த ஆண்டு அறநூறு கனடிக்கு மேலான டிஎம்ஸ்க்கு மேலான தண்ணீர் கடலிலே வீணாக கலந்திருக்கின்றது ஆனால் நாம் ஒரு லிட்டர் தண்ணீரை இருபது ரூபாய் கொடுத்து கடலிலே குடித்து கொண்டிருக்கின்றோம் நன்றாக சிந்தித்து பாருங்கள் இவ்வளோ தண்ணீர் கடலுக்கு வீணாக சென்றாலும் காசு கொடுத்து தான் நாம் தண்ணீரை குடிக்க வேண்டும் என்ற சூழல் இருக்கின்றது இவற்றையெல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் எதிர்காலத்தில் பேரரசர் பெரும்பிடகுமுத்திரை சூரமானுடைய ஆட்சி மலரும் நேயம அன்னை மாகாணத்துக்கு காலாப்புடைய அருளாட்சி மலரும் அத்தகைய அருளாளர்கள் ஆட்சியிலே இதற்கெல்லாம் உங்களுக்கு விடுவி கிடைக்கும் ஓம் நமச்சிவாய நன்றி வணக்கம் அனைவரும் குரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் பெல் பட்டனை அனுத்தவும் நன்றி வணக்கம்